விளக்குங்கிறது வந்து தொலைங்க செய்யும். விளக்குங்கிறது ஒரு வீட்டிலையும் நாட்டிலையும் ஒளி ஏற்றும். நம்ம ஒவ்வொரு தமிழர்கள் வீடுகள்லையும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுறதுங்கிறது ஒரு பழக்கம். காலையில் ஏற்றுறதும் சாயங்காலம் ஆனவுடனே விளக்கு ஏற்றி சாமி கும்பிட வேண்டும் அப்படிங்கிறத சிறு வயசுலேருந்தே பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதனால் தமிழர்களோட வாழ்க்கையில் வந்து விளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொடங்குவதாக இருந்தாலும் விளக்கேற்றி தான் தொடங்கி வைப்பாங்க. அது பொது விழாவாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அதில் கூட ஒரு விளக்கை ஏற்றி தான் அன்றைய பொழுதை தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த விளக்கு. அதை விட இன்னும் சொல்ல போனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணை கூட பார்த்துட்டு குத்து விளக்காட்டம் இருக்கா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு பெண்மையோடையும் ரொம்ப தொடர்பு படுத்தி சொல்கிறது அந்த விளக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது விளக்கு. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் ஆண்கள் எடுத்துக்கிட்டாலும் விளக்கு ஏற்றணும்னா பெண்களுக்கு குத்துருவாங்க. அதனால விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும். அத்தகைய விளக்குகளை எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான விளக்குகளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேடம் ராஜலட்சுமி அவங்க வந்து எங்கெங்கேயோ இருந்து எல்லா மாநிலங்களில் இருந்தும் எப்படிதான் இவ்வளோ சேர்த்தாங்கன்னே தெரியல, ஆனால் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க இந்த விளக்கு கடையில். எங்கே திரும்பினாலும் விளக்குது, அது எப்படி வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு விளக்குகள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் விளக்கு தான், ஐந்து முக விளக்கு, ஏழு முக விளக்கு அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வாராகி விளக்கு, லட்சதீப விளக்கு அந்த மாதிரி எல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விளக்குகள், புது புது விளக்குகள்லாம் இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து நம்மளோட இதில் இவ்வளோ இருந்திருக்குங்கிறதே இங்கே வந்து பார்த்தா தான் புரியுது. நமக்கு வந்து குத்து விளக்கு தெரியும், காமாட்சி விளக்கு தெரியும், அதையும் தாண்டி நிறைய விளக்குகள் வேலைப்பாடுகளோடு இருக்குங்கிறது இந்த கடைக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சால் ஒரு கடை மாதிரியே இருக்காது உங்களுக்கு. இது வந்து ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பிலேயே அவங்க பண்ணியிருக்காங்க, நிறைய உழைச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி. அதுவும் இல்லை, இதை வந்து விளக்கு கடைன்னு சொல்கிறத விட விளக்கு கடல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கே திரும்பினாலும் விளக்குகள். நீங்கள் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதாங்கிற ஒரு இதுலேயே தயக்கத்திலே ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விளக்குகளோடு சேர்ந்து நிறைய விக்கிரகங்களும் இங்கே வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளோட இந்து சமுதாயத்தில், இந்து சமயத்தில் உருவ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனித மனம் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த உருவ வழிபாடு. உருவ வழிபாடுங்கிற போது நம்மளோட எண்ணங்களை ஒரே இடத்துல குவிய செய்வதற்காக அந்த காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்தது தான் இந்த உருவ வழிபாடு. அது கோவிலெல்லாம் கற்சிலைகளை வச்சு, பெரிய பெரிய சிலைகளை வச்சு அனுஷ்டானங்களை பின்பற்றி பூஜைகள் பண்ணுறாங்க. நம்ம வீடுகள்லையும் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன உலோகத்தாலான விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்ய வழக்கம் உள்ளது. அந்த விக்கிரகங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஒரு நல்ல அதிர்வுகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் வந்து அனுபவித்த உண்மைகள். எல்லா வீடுகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விக்கிரகம் வச்சு ஒழுங்காக பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்வுகள் இருக்கும் அந்த வீடுகளில். ஸோ அந்த மாதிரி விக்கிரகங்களையும் எல்லா ஊர்லேயும் தேடி கண்டுபிடிச்சி எங்கெல்லாமோ போய் இங்கே அழகாக கொலுவிட்டு இருக்காங்க எல்லா விக்கிரகங்களும். விக்கிரகங்களும் மட்டும் இல்லாமல் தலைவர்களும் இருக்காங்க, நம்மளோட பெரிய பெரிய தலைவர்களும் உலோகத்தால் செய்யப்பட்டு இங்கே கொலுவிட்டு இருக்காங்க. இத்தகைய ஒரு கடையை வந்து தொடங்கி இந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வரணுங்கிறது வந்து ஒரு பெரிய சிந்தனை. அது எல்லாரும் தொழில் புரிகிறாங்க, எல்லா விதமான தொழிலையும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாக ஒரு தொழில் தொடங்கணும்னு இந்த மேடம்க்கு தோண்டியது வந்து நம்ம எல்லாரோட ஒரு பாக்கியமாக தான் நம்ம நினைக்கணும். அதுவும் நம்ம மெயின் ஏரியாவில் போரூர் பக்கத்தில் இப்படி ஒரு கடை எல்லாருக்கும் ஈஸியாக அணுகிற விதத்தில் ஒரு இடத்த பிடிச்சி இந்த கடையை வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
இவங்க மேன்மேலும் இதை விடவும் பெரிய அளவில் வளர்ந்து நல்ல முன்னேற்றம் காண வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னொரு விஷயம், இவங்களோடது பொருட்கள் எல்லாம் இந்தியா மட்டும் இல்லாமல் எல்லா தூர தேசங்களுக்கும் எல்லா நாளும் பயணித்து கொண்டே இருக்கின்றது. அதை எல்லாரும் வாங்கி பயன் தருங்க என்று இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.